ஓடிக்கிட்டே இருக்கிறேன். பல பிரச்சனைகள் வீட்டுல, தெருவுல, ஊர்ல, வேலை செய்யற இடத்துல, இப்படி எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள். என்னால தூங்கவே முடியல. எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு ஒருத்தன் ஒரு முனிவர்கிட்ட போய் சொன்னான். அது ஒரு மாலை நேரம். முனிவர் அவன் கிட்ட பக்கத்துல உள்ள தோட்டத்துக்கு போய் ஒட்டகங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு பாத்துட்டு வான்னு சொன்னாரு. தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு திரும்பி வந்து அவன் சொன்னான், 100 ஒட்டகங்கள் இருக்குது, எல்லாமே நின்னுகிட்டு இருக்குது. உடனே முனிவர், நல்லது, அந்த 100 ஒட்டகங்களும் தரையில படுத்த உடனே அங்க இருக்கிற ஓய்வு அறையில நீ படுத்து தூங்கிட்டு காலையில வான்னு சொல்லி அனுப்பினாரு. சரி ஐயான்னு பவ்யமா சொல்லிட்டு போனவன் காலையில செவந்த கண்களோடும் களைப்போடும் அவர்கிட்ட வந்து, ஐயா ராத்திரி முழுசும் தூங்கவே இல்லைன்னு சொன்னான். என்ன ஆச்சுன்னு கேட்ட முனிவர்கிட்ட சொன்னான், சில ஒட்டகங்கள் தானாவே தரையில படுத்துட்டுது, சில ஒட்டகங்களை நான் மெனக்கெட்டு படுக்க வச்சேன், ஆனா எல்லா ஒட்டகத்தையும் என்னால படுக்க வைக்க முடியல. சில ஒட்டகம் படுத்தா சில ஒட்டகம் எழும்பிருது. எல்லா ஒட்டகத்தையும் ஒட்டு மொத்தமா என்னால படுக்க வைக்க முடியல, அதனால நான் தூங்க போகவே இல்லைன்னு சொன்னான். முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில பிரச்சனைய முடிப்பதுங்கிறது ஒட்டகத்தை படுக்க வைக்கிறது மாதிரி. சில பிரச்சனைகள் தானாக முடிஞ்சிரும், சில பிரச்சனைகளை நாம மெனக்கெட்டு முடிக்கலாம், சில பிரச்சனைகளை நாம முடிச்சோம்னா வேற சில பிரச்சனைகள் புதுசா எழும்பி வரும். எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சாதான் நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல யாராலும் தூங்க முடியாது. எல்லா பிரச்சனையும் எப்போ முடியும்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, தீர்க்க முடிஞ்சதை தீர்த்துட்டு மற்றத காலத்தின் கைகளில் கொடுத்துட்டு உனக்கான ஓய்வறையில நிம்மதியா இருக்க கற்றுக்கொள். இந்த அறிவுரை நமக்கும் பொருந்தும். பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படாம நம்முடைய கவலைகளையெல்லாம் இயேசுவின் மேல வச்சுட்டு நம்ம நிம்மதியா இருப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு இயேசுவும் நம்மளை அன்போடு அழைக்கிறாரு.